சுரா ஸ்கூல் கைட்ஸ் 2023 and 2024 எடிஷன் அனைத்து வகுப்புகளுக்கும் தற்போது அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆசிரியர்களின் நம்பிக்கை, மாணவர்களின் எதிர்காலம். சுதந்திர போராட்ட வீரர் லோக்மான்ய பால கங்காதர திலகர் நினைவாக நாட்டின் வளர்ச்சிக்கு உழைத்ததற்காக பிரதமர் மோடிக்கு லோக்மான்ய திலகர் விருது வழங்கப்பட்டது. புனேவில் நடந்த விழாவில் மகாராஷ்டிர எதிர்க்கட்சியான தேசியவாத காங்கிரசின் தலைவர் சரத்பவார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். விழா மேடைக்கு வந்த மோடி சரத்பவாரிடமும் சிரித்து பேசி கை குலுக்கினார். பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்து கூட்டணி அமைப்பதில் தீவிரமாக இருப்பவர் சரத்பவார். பாஜகவுக்கு எதிராக இந்தியா என்ற பெயரில் எதிர்க்கட்சிகள் கூட்டணி அமைத்துள்ளன. பிரதமர் மோடி எதிர்ப்புதான் நமது பிரதான கொள்கையாக இருக்கும் நிலையில் மோடிக்கு விருது வழங்கும் விழாவில் சரத்பவார் கலந்து கொள்வது சரியில்லை என கூட்டணி கட்சி தலைவர்கள் கருத்து கூறினர். அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு விழாவில் கலந்து கொண்டார் சரத்பவார். இது இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. சரத்பவார் கட்சியிலிருந்து பிரிந்து சென்று பாஜகவில் சேர்ந்து துணை முதல்வர் பதவி பெற்ற அஜித் பவாரும் விழாவில் கலந்து கொண்டார். தேசியவாத காங்கிரஸ் கட்சி உடைந்து வலுவிழந்து விடக்கூடாது, மகாராஷ்டிர கூட்டணி அரசில் இணைய வேண்டும் என சரத்பவாரை அஜித் பவாரும் அவரது ஆதரவாளர்களும் தொடர்ந்து வற்புறுத்தி வரும் நிலையில் சரத்பவாரின் அடுத்த மூவ் என்ன என்பதை இந்தியா கூட்டணி தலைவர்கள் பரபரப்புடன் எதிர்நோக்கியுள்ளனா்.